ஏன் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சாய்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான அனிமேஷன் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு நைட் டைமை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு நடுக்கடல் இருக்குது. நடுக்கடலுக்கு நடுவில் ஒரு அம்மா படகுல பயணம் செஞ்சிட்ருக்காங்க. அவங்கள தான் வந்து காமிக்கிறாங்க. அவங்க கையில் வந்து ஒரு மேஜிக்கல் கிட்டார் வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு அவங்க ரொம்ப சோர்வாக காணப்படுறாங்க. அப்புறமா அவங்களுக்கு பின்னாடி ஒரு வண்டு சிம்பிள் போட்ட ஒரு மூட்டை மாதிரி இருக்குது. அந்த மூட்டையும் எடுத்துகிட்டு அப்படியே கடலில் பயணம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்தா ஒரு பெரிய ராட்சச அலைகள்லாம் வந்து அவங்கள தாக்க வருது. அவங்க வந்து அந்த அலைகளை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே அவங்க கையில் இருக்க மேஜிக்கல் கிட்டாரில் சக்தியெல்லாம் ஒன்று சேர்த்து அப்படியே ஒளி எழுப்புகிறாங்க. அந்த ஒளியானது அந்த அலைகளுக்கு நடுவே போயிட்டு அதை ரெண்டாக கிழிச்சிட்டு அப்படியே அவங்களுக்கு வழி விடுது. அவங்க அப்படியே அந்த வழியாக பயணம் செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்காத விதமாக பின்னாடி வந்து அலைகள் உருவாகி அவங்க மேலே அப்படியே வந்து விழுது. அதில் அவங்க படகுலேருந்து கீழே விழுந்து அப்படியே தண்ணிக்குள்ளே போகிறாங்க. தண்ணிக்குள்ளே போன அவங்க பெரிய கல்லில் வந்து இடிச்சிக்கிறாங்க. அப்படியே அலைகள்லாம் வந்து ஒரு கரை பக்கமாக அவங்கள ஒதுங்க செஞ்சிடுதுங்க. அப்புறமா அவங்க கையத்தான் யாராவது அசைகிற மாதிரி இருக்குது. திறந்து பார்த்தா ஒரு கண் அடிபட்ட விதத்தில் ஒரு சின்ன குழந்தை அழுதுட்டு இருக்கு. அந்த குழந்தைய அப்படியே அரவணைச்சிக்கிறாங்க. இந்த குழந்தை பேர் தான் கூபோ. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அப்படியே டைட்டிலில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. கூபோவும் அவங்க அம்மாவும் மலைக்கு மேலே இருக்க குகையில் தான் வளர்ந்துட்டுருக்காங்க. கூபோ கொஞ்சம் வளர்ந்துட்டான். அவன் கையில் இருக்க கலர் பேப்பர்லாம் அப்படியே அங்கே சதறி போய் கிடக்குது. அதை எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா அலைன் பண்ணி வச்சுன்னே இருக்கான். அப்புறமா கூப்பிட்டு தான் அவங்க அம்மாவுக்கு வந்து எல்லாமே சமைச்சு ஊட்டி விடுவான். ஸோ அவன் வந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்புறமா தனக்கு ஒரு பவுலு, அவங்க அம்மாவுக்கு ஒரு பவுலுன்னு சொல்லிட்டு ரெண்டு பவுல் வச்சுருவான். அம்மா அவங்கக்கிட்ட ஒரு மங்கி பொம்மை இருக்கும். அந்த மங்கி பொம்மையை பக்கத்தில் வச்சுன்னு இருப்பான். அப்புறமா அவங்க அம்மாவை போய் கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்புவான். ஆனால் அவங்க அம்மா வந்து ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. அப்புறமா அவங்க அம்மாவுக்கு அவன்தான் ஊட்டி விடுவான். அப்புறமா குகைக்கு வெளியே அப்படியே கூட்டிகிட்டு போய் உட்கார வைப்பான். அப்புறமா கூப்பு வந்து நல்லா பேப்பரில் சில அனிமல்ஸு பொம்மைங்கள்லாம் செய்கிறதுல வந்து பெரிய வல்லுநர். ஸோ அவன் எல்லா பொம்மையும் வந்து செஞ்சு செஞ்சு காமிச்சிருப்பான். அப்புறமா ஒரு வாரிய பொம்மையை செஞ்சு அவங்க அம்மாவுக்கு வந்து காமிப்பான். ஆனால் அவங்க அம்மா எதுவுமே பேசாமல் அப்படியே இருப்பாங்க. அப்புறமா கூப்பு என்ன பண்ணுவான், விடிஞ்சிருச்சு நான் இப்போ கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருக்க அந்த பேப்பர் பொம்மைங்கள்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு மங்கி பொம்மை எடுத்துகிட்டு அப்படியே வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு கிளம்புறான். அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு மலைக்கு மேலே இருக்க குகையில் தான் வந்து வசிப்பாங்க. ஸோ அந்த குகையிலேருந்து அப்படியே அவன் இறங்கி வருவான். அப்படியே நடந்துகிட்டே வந்து கிராமத்தை அடைஞ்சிடுவான். அப்படியே கிராமத்துக்குள்ளே போவான். அவன் அன்றைக்கின்னு பார்த்து கிராமத்தில் வந்து ஏதோ திருவிழா நடக்கும். அங்கே ஒரு பாட்டி இருப்பாங்க. அப்புறமா அந்த பாட்டிக்கிட்ட போய் அவன் பேசுவான். அதுக்கு அந்த பாட்டி கேட்பாங்க, நீ இன்னைக்காவது உன் ஸ்டோரியை சொல்லி முடிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் டான்ஸு த வாரியர் அப்படின்ற ஒரு வாரியரோட கதையை சொல்ல ஆரம்பித்தான். அன்சு வந்து பல போர்களை வெற்றி பெற்றாலும் த மூன் கிங் அப்படின்ற ஒருத்தரால் அவரோட போர் படையெல்லாம் அஞ்சு போச்சு. அப்புறமா அவர் சக்திகள்லாம் ஒன்று திரட்டி என்ன பண்ணுறாரு, மூன்று வாய்ந்த உடைமைகளாக உருவாக்குறாரு. அது என்னென்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு வந்து ஊர் மக்கள் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வீரவாள் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து யாரும் அழிக்க முடியாத உடற்கவசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் வந்து தலைக்கவசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பு அவனோட மேஷ்கள் கிட்ட அதை வாசிச்சுட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாத வழி அந்த மூன் கிங் என்ன பண்ணுறாரு, மூணு சக்தி வாய்ந்த தடைகளை வந்து உருவாக்குறாரு. அதில் ஃபஸ்ட்டு வந்து சிலந்தி, அடுத்து வந்து யாரும் அழிக்க முடியாத திமிங்கலம், தேர்டு வந்து என்னென்னா நெருப்புக்கோழி. அது எல்லாத்தையும் வந்து அன்சு என்ன பண்ணுறாரு, அழிச்சிடுறாரு. அழிச்சிட்டு அந்த எப்படி அந்த உடைமைகள்லாம் எடுக்கிறாரு அப்படின்றது தான் சொல்கிறது தான் இந்த கதை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த சின்ன கூப்பு என்ன பண்ணுறான், அப்படியே சைடில் இந்த இரவு ஆகுதா நைட் ஆகிடுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னே இவங்களுக்கு கதை சொல்லிகிட்ருக்கான். ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, எப்படியாவது நீ இருட்டுறதுக்குள்ளே வீடு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்துனே கதை சொல்லியிருப்பான். அப்புறமா ஊர் மக்கள்லாம் கேட்பாங்க, கடைசியில் வந்து அன்சு அந்த உடைமைகளை எடுத்தாதா இல்லையா, இன்றைக்காவது சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே கேட்பாங்க. அது யாரு வின் பண்ணா அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஆல்மோஸ்ட்
ஈவினிங் ஆகிடும். உடனே அவன் தன்னோட மேஜிக்கல் பேப்பர்லாம் எடுத்துட்டு கடகடன் அவங்க குகைக்கு வந்து போயிடுவான். கரெக்டாக சூரியன் மறைஞ்ச உடனே அவங்க அம்மா கூம்போ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. உடனே கூப்பிடு, அம்மா நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்புறமா கூப்பிடுவோம், அவங்க அம்மாவும் சாப்பிட்டு முடித்த பிறகு அவே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கூப்பிட கேட்பான், ஏம்மா அம்மா அப்பா வந்து நம்மளை காப்பாற்றவே வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லைப்பா அப்பாவால் தான் நம்ம அதை இப்போ உயிரோடு இருக்கோம், எப்பவுமே நீ உன் தாத்தா கிட்டேயும் அத்தங்க கிட்டேயும் கரை மாட்டிக்க கொள்ளக்கூடாது, ஏன்னா அவங்க தான் உன்னோட ஒரு கண்ணை எடுத்துட்டாங்க, இன்னொரு கண்ணை எடுக்கிறதுக்கு தான் உன்னை வந்து தேடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா பார்த்தா கொஞ்சம் நேரத்துலலாம் வந்து அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி சோகமாகிடுவாங்க. உடனே கூப்பிட என்ன பண்ணுவான், அம்மா உங்களுக்கு தூங்குற நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க கூட்டிகிட்டு போயிடுவான். அவங்க தூங்கிட்டே இருக்கும் போது அவங்கள சுற்றி ஒரே கலர் பேப்பராக பறந்துட்டே இருக்கும். அதை அடுத்து கூப்பை வந்து அப்படியே வைப்பான், ஏன்னா அவன் கனவு கண்டு இருப்பாங்க அவங்க. அம்மா அடுத்த நாள் வந்து கூப்பை வந்து கிராமத்துக்குள்ளே போவான். நேற்றை விட இன்றைக்கி கிராமம் வந்து இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்டே வந்து கூப்பை கேட்பான். அதுக்கு அந்த பாட்டி சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்து முன்னோர்களை வழிபடுற நாள்ப்பா, எல்லாம் அவங்க முன்னோர்களை வந்து வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே அவன் கல்லறைக்கு போய் பார்த்தா ஊர் மக்கள் எல்லாரும் அவங்க முன்னோர்களோட சமாதிக்கு எதுக்க லேண்டம் விளக்கு வச்சு வழிபட்டு அந்த ஆறில் வந்து விட்டுட்ருப்பாங்க. இவனும் தங்கிட்ட இருக்கிற கலர் பேப்பரில் விளக்கு செஞ்சு அதை ஒரு கல்லுக்கு முன்னாடி வச்சு அவங்க அப்பாவை நினச்சி வழிபடுவான். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஸோ அவன் சம காண்டாயே அந்த பேப்பரை கசக்கி தூக்கி போட்டுருவான். இவன் இந்த இதுவில் வந்து நைட் ஆனதை வந்து பார்த்துக்கவே மாட்டான். பொழுது சாஞ்சோன்னா அவங்க அம்மா கூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா இங்கே பார்த்தா கூப்பு அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அப்போது அந்த ஆறுக்கு அந்த சைடு வந்து மாஸ்டர்ஸ் நின்றுட்டு கூப்பவே பார்த்துன்னு இருக்கும். கூகோ கிட்ட சொல்லும், வா கூப்போ நீ எங்கள் கூடயே வந்துடு, நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னு அதுங்க சொல்லுவாங்க. இதுங்க வேறு யாரும் கிடையாது, அந்த மூன் சிஸ்டர்ஸ் தான். இதுங்க அப்படியே கூபோவை வந்து அட்டாக் பண்ண வரோம். கூபோ அப்படியே தலை தெரிக்க ஓடுவான். ஓடி போய் அப்படியே கிராமத்துக்கு நடுவில் அப்படியே ஓடிட்டே இருப்பான். என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்பான். பின்னாடியே அந்த மூன் சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, வந்து அவனை அட்டாக் பண்ணுறதோடு இல்லாமல் கிராமத்து மக்களையும் அட்டாக் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாரையும் தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இவன் கடகடன்னு ஓடுவான், திடீர்னு காற்று அடிக்க கீழே விழுந்துடுவான். அப்படியே பார்த்துனே இருப்பான். அதுங்க ரெண்டும் அவனை அப்படியே அட்டாக் பண்ண வராங்க. அப்பன்னு பார்த்து அவனோட மேஜிக்கல் கிட்ட யாரோ எடுக்கிற மாதிரி இருக்கும், அது வேறு யாரும் கிடையாது, அவங்க அம்மா தான். அவங்க அம்மாவோட எல்லா சக்தியும் ஒன்று திரட்டி அப்படியே அந்த மாஸ்டர்ஸை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்புறமா கூபோவை வந்து கட்டி பிடிச்சிட்டு, கூபோ இனிமேல் நீ தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூபோவோட ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு வண்டு சிம்பிள் போட்டிருக்கோம். அதில் தான் சக்தியை வச்சு அந்த வண்டு சிம்பிள் மேலே தொட்ட உடனே விங்ஸ் உருவாகி அப்படியே அவன் பறக்க ஆரம்பிச்சிடுவான். அப்படியே கூப்போ நீ பார்த்தீது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கை காமிப்பாங்க. கூப்போ போகும்போது அவங்க அம்மாவோட ஒரு முடியை வந்து பிச்சுட்டு அப்படியே போயிடுவான். அப்புறமா அவங்க அம்மாவும் மூணு சிஸ்டர்ஸும் அப்படியே சண்டை போடுவாங்க. கண்ணு வச்சு பார்த்த உடனே கூப்போ ஒரு வேறு ஒரு இடத்துல இருப்பான். அப்படியே பார்த்தா அவனுக்கு எதிர்க்க ஒரு மங்கி நின்றுட்டுருக்கோம். அந்த மங்கியை பார்த்தோன்னே கூப்போ அப்படியே பயந்து ஓடுவான். அதுக்கு அந்த மங்கி சொல்லும், இனிமேல் நான் என் கூட தான் நீ வரணும், வா நம்ம போகலாம், பயப்படாத நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மங்கி வந்து கூட்டிகிட்டு போயிடும். அம்மா ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து உட்கார வச்சுட்டு கூப்போக்கு வந்து சமையல் செஞ்சு கொடுக்கும். அப்போ கூப்போ வந்து கேட்பான், நீ யாருன்னு. அதுக்கு மங்கி சொல்லும், இன்னுமா என்ன தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி செஞ்சு காமிக்கும், இது வேற யாரும் கிடையாது, அவன் கூட இருக்க அந்த மரத்தால் செஞ்ச மங்கி பொம்மை தான் இப்போது அவங்க அம்மாவோட சக்தியால் இப்படி உயிர் பெற்று அவனுக்கு பாதுகாப்பாக இருக்குது. அம்மா அது செஞ்சு அப்பமா கூப்பை கையில் வந்து ஒன்று இருக்கும், என்னதுன்னு பார்த்தா அவங்க அம்மாவோட முடி. உடனே மங்கி வந்து அதை அப்படியே ஒரு கயிறு மாதிரி பின்னி கூப்போவோட கையில் வந்து கட்டி விட்டுரும். அப்புறமா கூப்போ வந்து தூங்கிடுவான். அப்புறம் திடீர்னு காலில் பார்த்தா மங்கி வந்து கூப்போவை வந்து வேக வேகமாக எழுப்போம். என்னன்னு பார்த்தா அவங்க வச்சுருக்க கலர் பேப்பர்லாம் ஃபோல்ட் ஆகி ஒரு லிட்டில் வாரியர் வந்து உருவாகிட்டு இருப்பாரு. அவர் எந்த திசையில் கூப்போ திருப்பி வச்சாலும் ஒரே திசையை காமிச்சின்னு இருக்காரு. உடனே கூப்போ மங்கி அந்த லிட்டில் வாரியர் மூணு பேரும் லிட்டில் வாரியர் சொன்ன திசையை நோக்கி அப்படியே நண்டுட்டே போயிட்டே இருக்காங்க. அப்போ கூப்போ சின்ன பையன்றதுனால போகிற வழியெல்லாம் அப்படியே ஜாலியாக அவங்க மேஜிக்கல் கிட்டாரை வச்சு கலர் பேப்பரை வச்சோ குறும்புத்தனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அது மங்கிக்கு பிடிக்காம மங்கி திட்டிகிட்டே இருக்குது. அவன் அப்படியே விழுந்து கீழே விழுந்தெல்லாம் விளையாட்டிகிட்டே போகிறான். அவன் மங்கி வந்து அவன் தட்டி விட்டு அப்படியே கூப்பிட்டு போகுது. அவங்கள யாரை கண்காணிக்கிற மாதிரி இருக்குது. கூப்பை போகும்போது அவனை யாரோ வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. உடனே அவன் மங்கி அப்படின்னு கற்றுனோடனே மங்கி குடுகுடுன்னு ஓடி போய் அவனை காப்பாற்றுது. உடனே கூப்பை என்ன சொல்வான், அட்டாக் பண்ணாத மங்கி நம்மளுக்கு வேண்டியவங்க தான் அப்படின்ற மாதிரி மங்கி கிட்ட வந்து அவன் சொல்வான். இவன் யார் மங்கி கூப்பை கிட்ட கேட்கும். அப்போ தான் கூப்பை தூக்கிட்டு போன அந்த ஜந்துவை காமிப்பாங்க. அந்த ஜந்து பார்க்கறதுக்கு
உடம்பு வண்டு மாதிரியும் மனுஷன் மாதிரியும் இருக்கும், அது அந்த லிட்டில் நன்ஸை பார்த்ததுனால தான் கூபம் வந்து தூக்கிட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும். அப்புறமா அது ஒரு கொடி வச்சுருக்கோம், அந்த கொடியிலையும் வந்து வண்டு சிம்பிள் இருக்கும். கூபம் தனக்கு பின்னாடி இருக்க வண்டு சிம்பிளை வந்து அது காமிப்பான். உடனே அதோ அதுக்கிட்டே இருக்க ஒரு வில்லம்பு வந்து அது காமிக்கும், நானும் வந்து வாரியர் தான், எனக்கும் நிறைய திறமை இருக்குது, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. மங்கி சொல்லும், உங்ககிட்ட என்ன திறமை இருக்குது அதை முதல்ல எங்களுக்கு காமி, அதை வச்சு தான் நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போவோம் எங்கள் கூட அப்படின்ற மாதிரி மங்கி வந்து சொல்லும். உடனே அவன் என்ன பண்ணுவான், அப்படியா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வில்லுலேருந்து அம்பு விடுவான். என்ன ஒரே ஒரு அம்பு விட்டு அது ஒரு பெரிய சாதனையா அப்படின்னு சொல்லி முடியறதுக்குள்ளே அந்த ஒரே அம்பில் வந்து நிறைய அம்பு விட்டு காமிப்பான். அதுக்கு மங்கி சொல்ல, உங்ககிட்ட திறமை இருக்குதான், சரி நீ அவங்க கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி போகிறோம், நீ பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போவாங்க. அப்புறமா அந்த லிட்டில் அன்ஸும் வந்து அவங்க போகிறதுக்கான வழியை வந்து காமிக்கும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, லிட்டில் அன்ஸு காமிச்ச வழியிலேயே போவாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய ஸ்கெலிடன் கோகம் மாதிரி இருக்குது. மங்கி சொல்லும், அங்கே இருக்க கல் யாரும் எதுவும் தொடாதீங்க அப்படின்னு சொல்லும். ஆனால் அதை வந்து கேட்காம இந்த வண்டு மனுஷன் வந்து அதுலேருந்து ஒரு கல் எடுத்தோன்னே அந்த இடமே வந்து அப்படியே இடிஞ்சு உள்ளே விழுந்துடுவாங்க. அப்போ பார்த்தா ஒரு ஸ்கெலிட்டனோட கைக்கு நடுவில் ஒரு வால் இருக்கும், இந்த வால் வந்து யாரும் எடுக்காதீங்க, இது நம்மளை பிடிக்கிறதுக்கான ட்ராப்பாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்குள்ளே அந்த வண்டு மனுஷன் வந்து அந்த வாளை வந்து எடுத்துடுவான். எடுத்தோடனே அப்படியே அந்த ஸ்கெலிட்டன் கை வந்து அப்படியே மேலே போவோம், மேலே போயிட்டு சுற்றி இருந்த எலும்புகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய ஸ்கெலிட்டன் வந்து உருவாகிட்டு இவங்களை அட்டாக் பண்ண வரோம். மங்கி வந்து அந்த எடுத்த வாலில் வந்து ஸ்கெலிட்டனை போய் தாக்கும், ஆனால் அந்த வால் தூள் தூளாக உடஞ்சிடும். அப்புறமா லிட்டில் அன்ஸு வந்து காமிப்பான், ஸ்கெலிட்டனோட தலைக்கு மேலே நிறைய வால் இருக்கும், அதில் ஒரு வால் தான் இவன் தேடி வந்த அந்த வீர வால், அதாவது அன்சுத வாரியரோட வீர வால். அந்த ஸ்கெலிட்டன் என்ன பண்ணோம், மங்கியை வந்து கையில் வந்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கும். மங்கி என்ன பண்ணோம், அப்படியே அவன் தலையில் இருக்க, அதாவது ஸ்கெலிட்டன் தலையில் இருக்க வாழை தான் அப்படியே உடச்சி உடச்சி பார்க்கும். இந்த ஸ்கெலிட்டன் என்ன பண்ணோம், கூபம் அப்படியே மிதிக்க வரான். அப்போ வந்து வண்டு மனுஷன் வந்து கூபம் வந்து காப்பாற்றிடுவான். அப்போ தான் வண்டு மனுஷனுக்கு தெரியும் அவனால் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா கூபம் வண்டு மனுஷனும் அவங்க தலையில் இருக்க எல்லா வாழையும் எடுத்து உடச்சி உடச்சி பார்ப்பாங்க. அந்த சமயமாக பார்த்து வண்டுமணி ஸ்கெலிட்டன் வந்து பிடிச்சிக்கும். அப்புறமா அவன் ஸ்கெலிட்டன் வந்து தலையை திருப்பினோடனே கூபம் வந்து அப்படி கீழே விழுவான். வண்டு மனுஷன் ஒரு அம்பை விட்டு அந்த கூபம் வந்து அப்படியே பிடிச்சி நிற்பான், அந்த அம்பில் வந்து நிறுத்திட்டு வச்சு நிற்பான். ஆனால் அந்த துணி கிழிஞ்சும் அப்படி கீழே வந்து கூபம் விழுந்துடுவான். விழுந்தவன் வந்து ஸ்கெலிட்டனோட மண்டையில் விழுந்துட்டு அந்த வீரவாளை எடுத்துடுவான். அது எடுத்த உடனே ஸ்கெலிட்டனுக்கு வந்து எல்லா அந்த சக்தி போயிட்டு அந்த எலும்பு கூட அப்படியே கீழே ஒன்று ஒன்றா வந்து விழ ஆரம்பிச்சிடும். அப்படியே அந்த குகையை வந்து இடிஞ்சு விழுற மாதிரி ஆகிடும். அப்போ தான் அந்த வண்டு மனுஷன் வந்து குரங்கியும் கூப்பவியோ ரெண்டு கையில் தூக்கிட்டு அப்படியே பறந்து வெளியே வந்துடுவாங்க. வந்த உடனே இந்த பக்கம் குரங்கும் வண்டு மனுஷனும் அப்படியே வந்து சண்டை போட்டு நிற்பாங்க. அந்த சமயமாக பார்த்து கூபம் வந்து இலைகள்லாம் வச்சு ஒரு அழகான போட்டை வந்து செஞ்சிடுவான். அந்த போட்டில் வந்து எல்லாரும் பயணம் செய்வாங்க. கூபுக்கு வந்து வண்டு மனுஷன் வந்து எப்படி மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வில்வித்தை மூலம் கற்றுக் கொடுக்கும். அந்த பிடிச்ச மீன் வந்து அப்படியே உள்ளே மூழ்கி போயிடும். உடனே குரங்கு சொல்லும், இதுவும் மட்டும் வித்தை மட்டும் கற்றுக் கொடுத்தா போதாது, அதை எப்படி எடுக்கணும்னு கற்றுக் கொடுக்கும்னு சொல்லிட்டு அந்த வில்லில் நூல் சுற்றி அவன் கையில் கொடுக்கும். அந்த வாட்டி வில் அடித்தோன்னா மீன் வந்து சிக்கிடும், அதை ஈஸியாக அவங்க எடுத்துவாங்க. அப்புறமா எல்லாரும் அந்த உணவை வந்து சாப்பிட்டுனே இருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்க சொல்ல கூப்பு வந்து எடுக்க முடுக்காக சாப்பிடுவான். உடனே மங்கி சொல்லுவான், ஏன் நீ இப்படி சாப்பிட்றேன்னொன்னே, உங்கள் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இதுவெல்லாம் நான் யார் கூட உட்காந்து சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிடுவான். அவன் திடீர்னு பார்த்தா அந்த இடமே ஒரே இருந்து போகுது. உடனே இந்த வண்டு மனுஷன் வந்து நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு போனோம், நான் கடலுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு இறங்கிடுவான். அப்புறமா அந்த சைடு வந்து கூபோவோட அத்தையை வந்து அவங்க இருக்கிற இடத்த வந்து ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. கூபோ நானும் கடலுக்குள்ளே போகிறேன்னு குச்சிடுவான். மங்கியும் வந்து காப்பாற்ற குதிக்கும் போது மூன் சிஸ்டரில் ஒன்று ஒரு மான்ஸ்டர் வந்து மங்கியை வந்து அட்டாக் பண்ணிவிடும். அப்புறமா கூபோ வந்து கடலுக்குள்ளே போயிட்டு அவன் உடல் கவசத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை போட்டுப்பான். அவனுக்கு பின்னாடி பார்த்தா அப்படியே ஒரு கண் வந்து அப்படியே ஓப்பன் ஆகும். இந்த அப்படியே அவனை சுற்றி வந்து பல கண்கள் வந்து உண்டாயிடும். இந்த கண்கள் வந்து தனக்குள்ளே இருக்க விஷயத்தெல்லாம் மறந்து உண்மை என்னவோ அதை காமிச்சு நினைவுகளை அழித்து அது உலகத்தை வந்து கொண்டு போயிடும். அது அப்படியே அதுக்குள்ளே வந்து கூப்பை வந்து மாட்டின்னு இருப்பான். வெளியே பார்த்தா மங்கி அந்த மாஸ்டர் கூட சண்டை போட்டுன்னு இருக்கும். உடனே வண்டு மனுஷன் கிட்ட சொல்லும், கூப்பை வந்து ஆபத்தில் இருக்க, நீ போய் அவனை காப்பாற்று அப்படின்னு சொல்லணும்.
உடனே வந்து வண்டு மனுஷன் வந்து கடகடன் வந்து கூபாவை காப்பாற்ற வருவான். இங்கே பார்த்தா கூபாவை வந்து அந்த கண்கள் அப்படியே வந்து உண்மையெல்லாம் காமிக்கும். என்னன்னா இவ்வளோ நாளாக அவங்க கூட இருந்த அந்த குரங்கு வந்து வேற யாரும் கிடையாது, அவங்க அம்மா தான் அப்படின்ற உண்மையை வந்து அப்படியே காமிக்கும். உடனே அந்த வண்டு மனுஷன் அம்பு வந்து விட்டு அந்த கண்ணை வந்து மூட செஞ்சிடுவான். அப்போ கூபாவையும் எப்படியோ காப்பாற்றி மேலே கொண்டு வந்து நிற்பான். இந்த பக்கம் பார்த்தா மங்கி வந்து அந்த மூணு சிஸ்டரில் ஒன்றத்தை வந்து வீரை வாழை வச்சு கொண்டுடும். அப்போமா வண்டு மனுஷன் வந்து கூபா வந்து கொண்டு வந்தோடனே கூபுக்கு வந்து மூச்சு பேச்சே இருக்காது, அதை அவனை கட்டி பிடிச்சிக்கினோ மங்கி அழுவோம். அப்போமா கொஞ்ச நேரம் கழித்து உடஞ்சி போன படங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே புதுசாகிடும். அப்போ கூபம் எழுந்துப்பான், எழுந்து அம்மா அப்படின்னு சொல்லுவான். அம்மா இவங்கெல்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து மங்கி கிட்ட வந்து கூபாவும் வண்டு மனுஷனும் கேட்பாங்க, நீங்கள் எப்படி அன்சுவை வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து மங்கி சொல்லும், நானும் எங்கள் சிஸ்டர்ஸ் மாதிரியே அன்சுவை அழிக்க தான் போனேன், ஆனால் அவர்கிட்ட இருக்க இறக்க குணம் என்னை வந்து ஃபுல்லாக மாற்றிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நானும் அவரும் காதலிக்க ஆரம்பித்தோம். அதுக்கான பரிசாக நீ வந்து எங்களுக்கு பிறந்த, ஆனால் உங்கள் தாத்தா வந்து உன்னோட ஒரு கண்ணை பிடுங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொன்னோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆனோன்னா அந்த மியூசிக்கல் கிட்ட வாசிக்கதை விட்டுருவான். அப்போ அவன் தூங்க போயிடுவான். தூங்கினோன்னே அவனுக்கு ஒரு கனவு வரும், வயசானவன் வந்து நீ தேடி வந்த லாஸ்ட்டு தலைக்கவசம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு காமிப்பார். உடனே அவன் எழுந்துட்டு எனக்கு லாஸ்ட்டாக தலைக்கவசம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் எழுப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போவான். அவங்க பல காடுகளும் மலைகளையும் தாண்டி அப்படியே வருவாங்க. வந்து பார்த்தா அந்த இடமே ஒரு மாதிரி இரு சூழ்ந்த மாதிரி இருக்கும். அன்சுவோட கொடி வந்து அந்த இடத்துல வந்து தொங்க விட்டுருக்கோம். அப்படியே உள்ளே போய் அந்த வீட்டு உள்ளே பார்ப்பாங்க. பார்த்தா அன்சு அவங்க அம்மா அந்த சின்ன குழந்தை கூப்பிட எல்லாமே இருக்கும். அப்போ அவங்க எப்படி வீரவால் உடல் கவசம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது வந்து அப்படியே வரைஞ்சி வச்சுருப்பாங்க. லாஸ்ட்டாக இருக்க தலைக்கவசம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அப்படியே தள்ளினோடனே ஒரு கதவு வந்து ஓப்பன் ஆகிட்டு வெளியே போய் பார்ப்பான். இந்த பக்கம் வந்து மங்கிக்கு ஒரு சின்ன ஒரு பேப்பர் கிடைக்கும். அந்த பேப்பரில் தலைக்கவசம் ஒரிஜினலாக எங்கே இருக்குது அப்படின்னு தெரிய வரும். மங்கி போய் வெளியே கூப்போன்னு கூப்பிட்றதுக்குள்ளே சிஸ்டர்ஸில் இன்னும் ஒரு மான்ஸ்டர் வந்து அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து மங்கியும் வண்டு மனுஷனையும் அப்படியே வந்து ஃபுல்லாக கட்டு போட்டு வச்சுன்னு இருக்கோம். அப்போ தான் ஒரு உண்மை தெரிய வரும், இவ்வளோ நாளாக வண்டு மனுஷன் தான் கூட இருந்தது வேற யாரும் கிடையாது, அன்சு தான். இந்த மூணு சிஸ்டர்ஸ் தான் அவங்க அவரை வந்து சபிச்சு இந்த மாதிரி ஆக்கி வச்சுருப்பாங்க. அப்போமா மங்கியும் அந்த மூணு சிஸ்டரும் வந்து செம்மையாக சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. மங்கியை வந்து இந்த மூணு சிஸ்டர் செம்மையாக அட்டாக் பண்ணிடும். அந்த நேரமாக பார்த்து வண்டு மனுஷன் வந்து மங்கியை காப்பாற்ற மான்ஸ்டரை வந்து வண்டு மனுஷன் வந்து அட்டாக் பண்ணிவிடுவான். உடனே மங்கி வந்து சொல்லுவேன் இருந்து என் கூட இருந்த நீங்கள் தானே அப்படின்னு கேட்கும். அதுக்குள்ளே வண்டு மனுஷனை பின்னாடி வந்து அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிவிடும். கூபோ வந்து மங்கி சொல்லும், நீ இப்போ எழுந்துப்போ அப்படின்னு சொன்னோன்னா கூபோ தான் சக்தியெல்லாம் சேர்த்து அந்த மேஜிக்கல் கிட்ட அதை வாசிச்சோன்னா அதோட ஓசை வந்து அந்த மூணு சிஸ்டரை வந்து அழிச்சிடும். அப்படியே பார்த்தா மங்கியும் வந்து உடஞ்சி போயிட்டுருக்கோம், எல்லாமே வந்து ஒழிஞ்சு போயிட்டுருக்கோம். அவன் அப்படியே அழுதுனே பார்ப்பான். அப்போ தான் அவனோட கிட்டாரில் கண்ணீர் துளிலாம் பட்டு சவுண்ட் வந்து கேட்கும். அந்த சவுண்ட் கேட்டோன்னா லிட்டில் அன்சோ அதை பேப்பரை வந்து காமிக்கும். அந்த பேப்பரில் தான் லாஸ்ட்டாக அந்த தலைக்கவசம் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது தெரியும். அப்போமா இவன் சக்தியெல்லாம் சேர்த்து கிட்டாரை வாச்சோன்னா அங்கே இருக்க எல்லா துணிகளும் சேர்ந்து இவனுக்கு விங்ஸ் மாதிரி ஆகி அந்த தலைக்கவசம் இருக்கிற இடத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும். இது வேற எங்கும் கிடையாது, கிராமத்துக்கு நடுவில் இருக்க அந்த மணி தான் தலைக்கவசம். கூபோ எப்படியோ அதை எடுத்துடுவான். எடுத்துட்டு அப்படியே போகும்போது ஊர் மக்கள்லாம் வந்து கூபோ பார்த்து சொல்லுவாங்க, கூபோ இது நீ அவனை பார்த்தா பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லினே இருக்கும்போது ஒரு வயசானவன் வந்து அங்கே நின்று பார்ப்பாரு. இவன் வேற யாரும் கிடையாது, மூன் கிங் தான். இவர் என்ன சொல்கிறாரு, கூப்பு நீ என் கூட வந்துடு, நம்ம வந்து ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்வார். அது கூப்பு என்னால் முடியாதுன்னு சொன்னோடனே அவர் அப்படியே ரொம்ப ட்ராகன் மாதிரி ஆகி கூப்பை வந்து அட்டாக் பண்ண வருவார். அட்டாக் பண்ணிவிட்டு கூப்பை இங்கும் அங்கும் செம்மையாக அடித்து அங்கே இருக்க வீட்டுக்கு மேலெலாம் தள்ளிடுவார். அப்போ கூப்பை கையில் இருக்க வாள் வந்து வெப்பை விழுந்துடும். கூப்பை ஓடி போய் அந்த வாளை எடுத்தோடனே அவர் அப்படியே கூப்பை வந்து கையில் ஃபுல்லாக நெசுக்கி ஓரமாக அப்படியே வந்து தூக்கி போடுவார். அவன் அப்படியே வந்து அந்த கல்லறைக்கு நடுவுலலாம் அப்படியே கீழே விழுந்துருவான். அப்போ தான் வந்து அந்த கிட்டாரை வந்து பார்ப்பான். அப்பமா தங்கிட்ட இருக்க தலைக்கவசம் முதற்கவசம் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அவன் அவங்க அம்மாவோட முடியையும் ஆல்ரெடி அந்த அதாவது அவங்க அப்பாவை வச்சு இந்த வில்லுலேருந்து எடுக்கப்பட்ட நூலையும் சேர்த்து ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் வந்து அந்த கிட்டாரில் வந்து கட்டி விடுவான். அப்பமா மூணாவதாக முடியை சேர்த்து மூணாவது ஸ்ட்ரிங்காக வந்து
கட்டி விட்டுருவான். அப்படியே அந்த கிட்டாரை வந்து வாசிக்கும் போது அதுக்குள்ளே இருக்க எல்லா சக்திகளும் ஒன்று சேர்ந்து இறந்து போன முன்னோர்கள்லாம் வந்து அப்படியே உயிர் பெற்று வர மாதிரி காமிப்பாங்க. அப்போமா அவங்களும் அவங்க குடும்பத்தார், அதாவது கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து நின்றுட்டுருப்பாங்க. முன்னோர்களோட சக்தியால் அவங்கள சுற்றி ஒரு பெரிய வளைய மாதிரி உண்டாயிடும். அதனால உள்ளேயே வர முடியாது அந்த டிராகனால். அப்போமா முன்னோர்கள் சக்தி இவனோட எல்லா சக்தியும் சேர்ந்து அந்த டிராகன் அழிச்சிட்டு அழிச்சிட்ட பிறகு அவங்க தாத்தா வந்து பழைய மாதிரி ஆகிடுவார். அப்போமா அவர்கிட்ட வந்து ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் நல்லவர வல்லவர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நற்குணங்களை பற்றி சொல்லின்னு இருப்பாங்க. அப்போமா எல்லாரும் அவங்க முன்னோர்களுக்கு டேங்க்ஸ் சொல்கிற விதமாக லாந்தம் விளக்கை வந்து அப்படியே அந்த ஆறுக்கு நடுவில் விடுவாங்க. அப்போது இவனும் அவங்க அப்பா அம்மாவை நினச்சி அந்த விளக்கை வந்து விடுவான். அப்போ அவங்க அம்மா அப்பாவும் அப்படியே சேர்ந்து நிற்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.